பூசாரியக்கா, இன்னைக்கு எங்க வீட்டு முறை உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இத ஏமா நீ சம்மந்துகிட்ட வர, பெரியவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? அது இல்லக்கா, உனக்கு வயிறார சோறு போடுறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க அத்தா சொல்லிச்சு, அதான் கொண்டு வந்தேன். ஊருக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அப்படி யாருக்காவது நல்லது நடந்தா அது அந்த முத்துமாரி அம்மனோட லீல. நீ கோயில் பூசாரி, உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு தரணும்னு பஞ்சாயத்து கட்டல. இந்த சாப்பாடை நீ தான் சாப்பிடணும், இதுல எனக்கு பங்கு கொடுக்கற? அண்ணே, அந்த ஆத்தாவுக்கு படையல் வைக்கிறதையும் இந்த அண்ணனுக்கு பங்கு வைக்கிறதையும் நான் என் ஜென்ம கடமையா நினைக்கிறேன். அண்ணே, நீ இதை சாப்பிடல அப்புறம் நான் இன்னைக்கு பூல விரதம் தான். அட, பேச்சு சொன்னா உடனே கோச்சுக்கிறீங்க. குணத்திலும் சரி கோபத்திலும் சரி நீ அந்த ஆத்தா ஒண்ணுதான். இந்த அனாதைய சொந்த அண்ணனா நினைச்சு இவ்வளவு பாசம் வச்சிருக்காள. அத்தா, என் தங்கச்சி என்னைக்கு நல்லா இருக்கணும். கர்ப்பகிரகத்துல இருக்கிற நீ பெத்த தாய் மாதிரி என் மேல பாசம் காட்டுறியே, ரொம்ப கொடுத்து வச்சவன். அம்மாடி, அந்த பூசை வச்ச வெத்தலை வகை கூடுமா போட்டுக்கிறேன். ஏமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆத்த முகம் சேர்ந்திருக்கு? முத்தமாரி அம்மன் முகம் செவக்குதுன்னா ஊர்ல எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். என்னங்க? நான் மில்லூரிக்கு போயிட்டு வந்துறேன். என்னங்க இது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு புடவ சாத்துறன்னு வேண்டிக்கிட்டோம் இல்லையா, மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். எங்க, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேணா மில்லுக்கு போங்களேன். ரத்னா எங்க? ரத்னா எங்க? நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கோயில் போயிட்டு வரோம். யாரு? ரத்னாவா? நல்லா இருக்கு. அவ எந்த காலத்துல கோயிலுக்கு வந்திருக்கா? திருவிழா அன்னைக்கே தியேட்டருக்கு போய் உட்கார்றவ. மம்மி, டாடி கிட்ட என்ன பத்தி என்ன பத்தி வைக்கிற? பத்தி வைக்கலம்மா, உன் பக்திய மெச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, லைஃபுக்கு படிப்பு வேணும், பணம் வேணும், செக்ஸ் வேணும்,
அப்புறம் பக்தி எதுக்கு? இந்த புடவை யாருக்கு? அம்மனுக்கு. வாவ், லவ்லி, எனக்கு பிடிச்ச கலர். பார்டர் கூட நல்லா இருக்கு. இந்த புடவை நான் எடுத்துக்கிறேன். ஏய், என்ன விளையாடுறியா? இது அம்மனுக்குன்னு வாங்கின புடவை. அதனால என்ன, எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்படிலாம் திமிரா பேசாதடி. இந்த புடவை கடையில் இருக்கிற வரைக்கும் காசு கொடுக்கறவனுக்கு சொந்தம். எப்ப இந்த புடவை அம்மனுக்கு சாத்துறோம்னு வேண்டிக்கிட்டோமா, அந்த அம்மனுக்கு தான் சொந்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த புடவை வேணும், கொடுக்க முடியுமா முடியாதா? பவானி, என் பொண்ணு ஆசைப்பட்டா அதுக்கு அப்பீலே கிடையாது. இந்த புடவை ரத்னாவே கட்டிக்கிட்டோம். அப்ப அம்மனுக்கு? அம்மனுக்கு இதோட காஸ்ட்லியா புடவை எடுத்து கொடுத்துட்டா அம்மன் கட்டுக்க மாட்டான். அம்மன் இஸ் ஆல்சோ லேடியா. தப்புங்க, இப்படி ஒரு குணம் உங்க பொண்ணுக்கு இருக்கிறதும் தப்பு. அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அதுவும் தப்பு. தப்புக்கு பரிகாரமா கோவிலுக்கு உப்பு வாங்கி போடு. அதான் எல்லா தப்புக்கும் ஒரு பரிகாரம் வச்சிருக்கீங்களே, அம்மனை ஏமாத்திடலாமே. காட்டுல ஒரு புத்த கோயில் இருக்கு. கோயில்ல இருந்து சக்தி தெய்வத்தை கொண்டு வந்து புத்த கிட்ட ஏத்தது சம்பிரதாயம். சம்பிரதாயம் எல்லாம் இருக்கட்டுமா, சட்டம் ஒண்ணு இருக்குல்ல. ஃபாரஸ்ட் ஏரியால தீப்பந்தத்தோட வர்றது தப்பு. உங்களுக்கு புத்தமாரி அம்மன் சக்தி தெரியாது. புதுசா உத்தியோகத்துக்கு வந்திருக்கீங்க, காட்டுக்குள்ள போகும்போது புத்தமண்ணை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போங்க, எந்த ஆபத்தும் வராது. அப்படி போடு. நீ விட்டா காக்கி டிரஸ் காவி டிரஸ் ஆகிட்டு பேர் என்ன? பேர் இருக்கு, ஆனா யார் கூப்பிடுறாங்க? முத்தமாரியம்மன் கோயில் பூசாரினாதான் யாருக்குமே தெரியும். பூசாரிங்களா மீசியோட பத்தம் பழகம். கொஞ்சம் ஆசையா பாக்குற மாதிரியான பூசாரி இப்பதான் பாக்குறேன். ஜாகிரதையா போம்மா, பாய். ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஆனா பாவம் இவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு உள் மனசுக்கு தோணுது. முத்தமாரியம்மா, நீதான் இவரை காப்பாத்தணும்.